வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தய பூண்டு கஞ்சி. அது தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னங்கிறத பாத்திரலாம். பத்து பல்லு பூண்டு, 100 கிராம் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன், 100 மில்லி லிட்டர் பால், பசும்பால் எடுத்திருக்கேன். இது தேவையான அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடுறேன், குக்கரில் 5 பங்கு தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா நம்ம கஞ்சி தான் சாப்பிட போகிறோம், ஸோ அதனால் வந்து தண்ணி நல்லா குழைவாக வேகணும் அரிசி. சாப்பாட்டு தான் நம்ம 2.5 பங்கு ஊற்றினா போதும். அரிசிங்கிற கஞ்சிங்கிறதுனால மிக்சா 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நான் அரிசியை போட்டுறேன். 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுறேன். 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுறேன். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வேக விட்டுடலாம். நல்லா குழைய வேக விடணும். இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு சாதம் மாதிரி. இப்போ இதில் பால் ஊற்றிடுறேன். கொஞ்ச நேரம் பால்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும். இது இப்போவே நல்லா வாசம் வருது, அந்த பூண்டோட வாசம் வெந்தயத்தோட வாசம் நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்ப பழமையான சமையல். கிராமத்துலலாம் இன்னும் நல்லா பண்ணுவாங்க, கிராம நகரத்தில் தான் அது வந்து மறந்துட்டோம். பூண்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 4 பூண்டாவது ஒரு ஆளுக்கு வந்து எடுத்துக்கணும். அது வந்து எந்த ஃபார்மில் நம்ம எடுத்துட்டாலும் சரி தான். இதில் வந்து பூண்டு வெந்தயம் எல்லாமே சேருது. இப்போ வெந்தயம் நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா இதில் வந்து சரியாயிரும். இப்போ இதில் பால், வெந்தயம், பனங்கள் கண்டு இதெல்லாம் சேர்றது வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலத்தில் சாப்பிட்லாம். பூண்டு சேர்த்துருக்கிறதுனால பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா குறையும். இதில் சிறு குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் இதெல்லாம். இந்த கஞ்சியை வாரத்தில் ஒரு தடவை எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதை பகலினாலும் சரி இல்லை நைட்லனாலும் சரி ஒரு எடுத்துக்கலாம். நைட் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம், நைட்டில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் பனங்கள் கண்டு போட்டுறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சி வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. மாதவிடாய் காலத்தில் வந்து ரொம்ப வயிறு வலி இருக்கிறக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.